ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வந்து வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேன்வஸ் போர்டு எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் × 10 இன்ச். இந்த ஒர்க் வந்து யாருனாலும் ட்ரை பண்ணலாம், மெயினாக குழந்தைங்க வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம், அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து அக்ரிலிக் போர்டு, ஐ மீன் அக்ரிலிக் பெயிண்டிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கேன்வஸ் போர்டு மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோ மெயினாக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் ஃபைனலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்கை தான், மேலே வந்து காட்டன் யூஸ் பண்ணி மெதுவாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு ஸ்கை எஃபெக்ட் கிடைக்கும். ப்ரஷஸ் பண்ணிங்கன்னா ப்ளெயினாக இருக்கும், அப்படியே போர்டு ஃபுல்லாக புரிய நினைக்கிறேன், ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும், அப்படியே மேலாப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும். இதே காட்டன் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் அதுலேருந்து எடுத்து மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இது. ஸோ வீடியோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரில, பட் எனிஹவ் நான் முடிஞ்சதுக்கு எஃபெக்டை கொண்டு வரேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், காட்டன் நிறைய இருக்குன்னு தேவையில்லை. அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப சின்ன ஒர்க் தான், டக் டக்குனு முடிஞ்சிடும், ஹாஃப் அன் ஹவர்னு வச்சுக்கலாமா. கெஸ் ஸோ அந்த மாதிரி டக் டக்குனு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோ கொடுக்குறோம். எல்லோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே வந்து ரெண்டையும் ஒன்றாக்கணும், ஸ்மச் பண்ணணும். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அதை ரெண்டையும் மிங்கில் பண்ணிக்கலாம், ஒரு ஃபுல் ஸ்கை எஃபெக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எல்லோ கலர் வந்து நீ எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக எதுவுமே அடிச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பாதி போர்டு தாண்டி எல்லோ கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் வந்து அந்த லேயர் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே அப்படியே பார்க்க ஒரு ஸ்கை எஃபெக்ட் கொண்டு வரணும், அது மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ தண்ணியை நிறையவே எடுத்துக்கலாம், ட்ராப் ட்ராப்பாக எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இருக்க லேண்ட் அதெல்லாம் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது பண்ணலாம் பெயிண்டிங்கில், வந்து கீழே ஒரு மான் இருக்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு யான் நிற்கிற மாதிரி பண்ணலாம். இங்கே நான் என்னென்னா ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு இருக்கிற மாதிரி அப்படி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பிளாக் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி குடிச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சிக்கலாம், சைடில் வந்து ட்ரீ இந்த மாதிரி சிறுசாகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏன்னா போட் வந்து நான் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா, ஸோ ட்ரீ கொஞ்சம் இந்த மாதிரி தின்னாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது, இந்த பிங்க் எல்லோவுக்கு இந்த பிளாக் கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக. ஸோ எஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கத்தில் இந்த வேலியுமே போடுவாங்களே, இந்த வுட்டில் போடுவாங்க, ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஹவுஸ், ஹவுஸ் கீழே பண்ணாமல் மேலே பண்ணியிருக்கேன், ஸோ இன்னும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த எல்லோ அண்ட் பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கேருந்து நீங்கள் வேறு காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வயலட் பிங்க் யூஸ் பண்ணலாம், ப்ளூ அண்ட் எல்லோ அதுவும் நல்லதாக இருக்கும் பார்க்க, யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் தோணுதோ அதை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க, ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த ஒர்க்கு. அப்புறம் வேற என்ன, மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி ரொம்ப சிறுசாக வரைஞ்சால் போதும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீயோட பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் ப்ரெஷ் நிறைய எடுத்தேன், நிறைய ப்ரெஷ் சைடில் வச்சுருக்கேன், ஆனால் எதுவும் யூஸ் பண்ணல, ஒரே ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஏன்னா ஸோ இங்கே வந்து பெயிண்டிங் வந்து இந்த மாதிரி வீடு லைட் அடிக்கிற மாதிரி எல்லோ கலரில் கொடுத்தா இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, ட்ரீக்கு வந்து இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக, ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஃபுல்லாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பிங்க் வந்து ஒயிட் போடும்போது இப்படி சூப்பராக இருக்கும், எல்லோவில் தெரியாது, பட் எனிஹவ் நான் ட்ரை பண்ணி பண்ணுறேன், தெரியட்டும் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா கீழே பேஞ்ச் இருக்குது, அப்போ ஒயிட் கொடுத்தா நானும். ஸோ நைஸ். அண்ட் ஸோ தட்ஸ் இட், ஃபஸ்ட் நம்ம இந்த பெயிண்டிங் முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னிக், நிறைய டெக்னிக் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் கொடுக்குறாங்க இல்லையா, அதே வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோவா அதெல்லாம் தெரியாது. ஸோ நான் எப்பயும் போல் இதே மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி வழக்கம் போல் பண்ணுறது தான், இந்த மாதிரி மெதுவும் டாட்டா டாட்டா வைக்கிறது. இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், அண்ட் பெயிண்டிங் கடைசி ஃபைனல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டு மாட்டிங்கன்னா ஹாலில் வேறு மாதிரி இருக்கும். ஆமா, எஸ், சூப்பராக இருக்கும் பார்க்க. அண்ட் கலர் காம்பினேஷன் உண்மையே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, எப்படி நான் எல்லோ கலர் அப்படிலாம் கொடுத்ததில்லை. ஸோ எல்லோ கலர் பெயிண்டிங் மெயினாக இதில் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்டாக போட்டு, அதனால என்னவோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. அண்ட் கீழே வந்து நீங்கள் எதாவது ட்ரீ எக்ஸ்ட்ரா வரையணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வரைஞ்சிக்கலாம், அதுவும் பார்க்க நல்லாவே இருக்கும். பட் நான் வந்து ஒரு ட்ரீ தான் போட்டிருக்கேன், என்னோட சின்ன போர்டு அண்ட் சின்ன ஒர்க், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் யாருக்காவது கிஃப்ட் பண்ண நினச்சிங்கன்னா சிம் சிம்பிள் பெயிண்டிங்ஸ் மாதிரி பண்ணி பண்ணலாம். நீங்கள் பேப்பரில் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் கேன்வாஸ் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும், அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ தட்ஸ் இட் தட்ஸ் இட் தட்ஸ் இட் ஸோ யார் என்ன சொன்னாலும் பிடிச்சது பாருங்க, பிடிச்சது எல்லாமே அலட்சியமாக இருக்கட்டும். ஸோ டாடா பை, டேக் கேர், சீ த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். தேங்க்யூ ஆல். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ஃப்ரெண்ட் கைஸ், லவ் யூ ஆல் அண்ட் ஜெய் ஹிந்த்.